ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் யுவர் ஹனு அஹமத். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நான் என்ன இங்கே நிற்கிறேன்னா, ஐ மீன் ஸ்ரீலங்கா பென்டோட்டா. பென்டோட்டா இஸ் அந்த சவுத் பார்ட். ஸோ இப்போ நான் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட, இதுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோஸில் நான் பின்னவாலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பின்னவாலை ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எலிஃபென்ட் பேதிங்க்கு ரொம்ப நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது நீங்கள் என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். அதுக்கு அப்புறம் டைரெக்டாக கொலம்போ போயிட்டோம். கொலம்போ போன பிறகு செக்இன் ப்ராசஸில் பை த டைம் செக்இன் எல்லாம் பண்ணதுக்குள்ளே ஈவினிங் 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செக்இன் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் டுக் அ டே ஆஃப், ஜஸ்ட் டுக் ரெஸ்ட். ஸோ அது காலையில் திருப்பி 5 மணிக்கு எழுந்திரிச்சு. கொலம்போ டு பென்டோட்டா இஸ் அபவுட் 2.5 hours ஆஃப் ஜேர்னி. நிறைய டிராஃபிக் இருந்துச்சுன்னா 2.5 hours. இதில் டிராஃபிக் இல்லை, நீங்கள் ரொம்ப ஏர்லி காலையில் கிளம்புறீங்கன்னா 2 hoursக்குள்ளே நீங்கள் இங்கே வந்துடலாம். ஸ்டார்ட் இங்கே வந்த உடனே இப்போ நான் நிற்கிற இடம் வந்து இட்ஸ் கால்ட் மாது ரிவர். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ரிவர்க்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என் கூட வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு அப்படியே எல்லாம் நான் என்னென்ன பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள். மாது ரிவர் போட்ஸ் இங்கே நிற்குது. இதுதான் மாது ரிவர். நம்ம இந்த மாது ரிவர் கூட இப்போ நான் என்ன சொல்லுவாங்க, டிக்கெட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். இங்கே உங்களுக்கு தெரியுதா தண்ணியில் இது என்ன ஸ்பீஷின்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு க்ரோக்கடைல் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இங்கேருந்து அப்படியே இந்த போட்டு தான் நினைக்கிறேன். இந்த போட்டில் நான் போவேன். அண்ட் இதுதான் மாது ரிவர் போட் ரைட் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இட்ஸ் லைக் மேங்க்ரூவ். நீங்கள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்டில் போட் ரைட் நம்ம பிச்சாவரம்ல எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மேங்க்ரூவ் ரிவர் போட் ரைட். மாது ரிவர் போட்டில் உட்காந்தாச்சு. போயிட்டுருக்கோம் இந்த போட்டில் நான், வசந்த் அண்ட் போட் ரைடர் இருக்காரு. ஸோ போகலாம், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் அவங்க பண்ண நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். Thank you.
கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த இடத்த பற்றி என்னென்னா, இங்கே க்ரொக்கடைல்ஸ் இருக்குது, இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு க்ரொக்கடைல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பீஷீஸ் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் போர்டோர் இந்த மோட்டர் சத்தத்தால் அதெல்லாம் இப்போது பார்க்கறது இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அவங்கெல்லாம் போயிட்டு உள்ளே இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஏன்னா நிறைய போட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய போட்ஸ் போயிட்டுருக்குது. இந்த இன்ஜினோட சவுண்டால் அனிமல்ஸ் வெளியில் வர மாட்டாங்க. ஆனால் க்ரொக்கடைல பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. பார்த்தேன்னா டெஃபினட்டாக கேப்சர் பண்ணுவேன். அங்கே தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஃபென்ஸ் எதுக்குன்னா கிராப் பிடிக்கிறதுக்கு. அந்த நிறைய ஸ்மால் ஸ்மால் கிராப்ஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே. ஒரு சின்ன பொட்டி கடை பார்க்கணுமா? அங்கே பாருங்கள், அவங்க கிட்ட கொஞ்சம் கோகோனட்ஸ் இருக்குது, சிப்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வசந்தாவோட இன்ஃபர்மேஷன் படி இங்கே ஸ்மால் ஸ்மால் ஐலாண்ட்ஸ், சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் வந்து 64 சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எதை பார்த்தா அழகாக இருக்குமோ அந்த ஐலாண்ட்ஸ்க்கு தான் இப்போது நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த போட் ரைட்லாம் அவங்க நம்மளுக்கு காட்டுறாங்க. உள்ள போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக போட்ஸ் எடுத்துட்டு போறாங்க so that you can take pictures. என்னால டச் பண்ண முடியுது. அப்படியே டச் பண்ணிட்டு அப்படியே போட்டை மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டெம்பிள் இருக்கு பாருங்க. ரிவருக்கு சைடில் இன்னொரு ஒரு ஆக்டிவிட்டி, அது நத்திங் பட் ஃபிஷ் ஃபுட் மசாஜ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னா, ஸோ அந்த பாண்டில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் உங்கள் காலில் போட்டுட்டு நீங்கள் அங்கே உட்காந்திங்கன்னா ஃபிஷ் வில் கிவ் யூ அ நைஸ் மசாஜ். ஹலோ, இஃப் ஐ சிட் ஐ கான் ஷூட், ஸோ நோ ப்ராப்ளம், ஐ வில் ஸ்டாண்ட். என்ஜாய் சினமன் டீ. Not sugar, not tea powder. Okay. Only cinnamon powder, 10 minutes boiling. Cinnamon tea. Welcome drink. Welcome drink. Yeah. Thank you. No sugar. Cinnamon tea kurtirukanga. No sugar? No sugar, no tea powder. No tea powder, just cinnamon, boiled in water. Yeah. Mmm, nice. Healthy drink. Yes. I like cinnamon. Okay. Cinnamon tree. Okay. Cinnamon tree have two layer, then first layer clean in the sun, then not machine, only hand mix. Okay. சினமன் ட்ரீல ரெண்டு லேயர் இருக்குது. அந்த ரெண்டு லேயரில் ஃபர்ஸ்ட் லேயர் அவர் எடுத்து காட்டுறாரு. தேர் இஸ் நோ மெஷின் இன்வால்வ்ட், எல்லாமே கையாலேயே பண்ணுறாங்க. இது சினமன் ட்ரீயோட அந்த பார். First layer, not eat. Use a compost, fertilizer. For a fertilizer, okay. Yeah. The fertilizer I use panna. Can you smell? Smells a very good smell, not eat. Okay, இது சாப்பிட முடியாது. ஆனால் யூ கேன் யூஸ் அட் அஸ் அ ஃபர்டிலைசர். உங்கள் பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் போடலாம். ஸோ ஸ்ட்ராங்.
So much strong gana or vasana. Brush. That means? Brush. Copperba. Okay. Pitthal. Same. Huh, okay. Brass. Brass. Okay. And the brass metal. That's the massage. Okay. That's the massage. Massage in the very soft. Soft way. Okay. Yeah, very easy feel out. Okay. அதுல அதுக்கு பேலன்ஸா இருக்கிற அந்த ஸ்டிக் வந்து ஃபயர் வுட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு மேல அத யூஸ் பண்ண முடியாது இந்த லேயர் தான் சினமன் சன் யூஸ் சினமன் டூத்பிக் ஓகே தென் பேக்கிங் சிஸ்டம் ஸ்மால் பீஸ் புட் இன் இன்சைட் ஆஃப்டர் 8 டேஸ் வித்out சன் 8 டேஸ் ஓகே Okay, 8 days you keep it in this? Sun, what delayed sun use? Delayed sun use or color changing? Inge 8 to 4 adhi eppadi kaya vekkuranga. Okay. Kanja pirakku? 4 days dry one. After 4 days. Okay. Idhi vandhu after 4 days. Wait, it's not focusing. Idhi vandhu after 4 days. It's different. Yeah. Then cinnamon oil. Oil from the cinnamon leaves. Okay. Cinnamon leaves 250 kilo, mm-hmm. only 1 liter. Oh, okay. Then boiling system. Okay. This is cinnamon oil. Smell? So the cinnamon oil put. Very strong. Yeah. Very strong. Yeah. Cinnamon oil is used headache pain. Yeah. Temples apply. Okay. No smoke time. நீங்கள் அதை வச்சு நீங்கள் டவல் போட்டு ஸ்டீம் கூட பண்ணலாம் பண்ணால் உங்களுக்கு கோல்டுக்கு செஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஃபார் டூத் பெயின் இது 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 எல்லாமே வந்து உங்களோட சினமன் ப்ராடக்ட்ஸ் அது நீங்கள் உங்கள் பிரியாணியில் கறியில் உங்களோட சாப்பாடில் அதை யூஸ் பண்ணலாம் ஸ்ரீலங்கன் கேஷில் இது வந்து 500 rupees ஈச் ஒரு பேக்கெட் 500க்கு நீங்கள் வாங்கலாம் ஸோ இதில் ஆயில் இருக்குது சினமன் ஸ்டிக் இருக்குது மெஷின் பவுடர் இருக்குது இங்கே கையால் செஞ்ச மேஷ்ட் பவுடரும் இருக்குது உங்களுக்கு இங்கே வேணும்னா இது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங் தி இஸ் நோ கெமிக்கல்ஸ் நத்திங் கம்ப்ளீட்லி ஹர்பல் ஹர்பல் இங்கே இந்த பின்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட்லேருந்து தான் இவங்க அந்த சினமன் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து இதை செய்கிறாங்க உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் ஃபிஷ் ஃபுட் மசாஜ் பண்ணுறாங்க இங்கே உங்களுக்கு காட்டுறது எப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி இது உங்களுக்கு ஃபுட் மசாஜ் கொடுக்கும் இந்த ஃபிஷ் அண்ட் இதுக்கு பர் ஹெட் காஸ்ட் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸில் 500 Please like, share and subscribe to my channel. உங்களுக்காக நான் என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள் எனக்கு பாம்பு க்ரொக்கோடைல்னாலே சின்ன வயசுலேருந்து உயிர் போகிற மாதிரி ஒரு பயம் ஆனால் ஒரு க்ரொக்கோடைல் வாய் திறந்துருக்கு அண்ட் இதை பா கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் ஃபாஸ்ட் It's real. It is real.
நான் என்னோட போட் ரைட் ஜேர்னியை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போட் ரைட் நான் எடுத்த கம்பெனி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கே நிறைய போட் ரைட் கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் அவங்களையும் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அது வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைடாக இருக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டி ப்ரொசீஜர் அவங்க நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அது இல்லாமல் இது ஒரு கம்ப்ளீட்லி 45 to 50 minutes பியூட்டிஃபுல் போட் ரைட், வெரி 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 நேச்சுரிக், ரொம்ப நல்லாயிருக்கும். சினமன் ஸ்டிக், அப்புறம் ஃபிஷ் ஃபுட் மசாஜ், அது இல்லாமல் ஒரு ஹாட் சினமன் டீ. ஐ என்ஜாய்ட் மை ட்ரிப் கம்ப்ளீட்லி. அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு பேர் வந்து சீ லைஃப் டேர்ட்டில் ஆர்ஃபனேஜ். இப்போ நம்ம டேர்ட்டில் ஆர்ஃபனேஜ்க்கு தான் வந்திருக்கோம். இப்போ நான் உள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். உள்ளே போன பிறகு அவங்களோட ப்ராசஸ் என்ன, அவங்க அந்த டேர்ட்டில்ஸை வச்சுட்டு ஆக்சுவலாக அவங்க அந்த ஆர்ஃபனேஜை ஏன் நடத்திட்டுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம போகிற இடம் வந்து ஹேச்சரி பிளேஸ். ஹேச்சரி இஸ் நத்திங் பட் இங்கே இருக்கிற ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில்ஸோட ஒரு ப்ரீட் இருக்குது. அது வந்து அவங்க கடல்லேருந்து அந்த முட்டையை ஃபிஷர்மேன்ஸ் கிட்டே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அவங்க வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு அதை வந்து அவங்களோட இந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த சாண்ட் இருக்குல்ல, இந்த மண்ணுக்குள்ளே அந்த முட்டையை வந்து அவங்க ஒரு 2 feet பொதிச்சு வச்சு சன்னோட வார்மில், அதனால் சூரியத்தோட வெளிச்சத்தில் அதை வச்சு அது வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த சன்னோட வார்மால் தான் அந்த டேர்ட்டில் வந்து வெளியில் வரும். இங்கே தான் அந்த டேர்ட்டில்ஸை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற டேர்ட்டில்ஸ். இந்த பேபி டேர்ட்டில்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, அது வந்து அந்த முட்டையிலேருந்து அந்த வெளியில் வந்த டேர்ட்டில்ஸை வந்து 2 tanks அவங்க டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற டேர்ட்டில்ஸ் வந்து கண்ணு இன்னும் திறக்காத டேர்ட்டில்ஸ். ஆனால் டேர்ட்டில்ஸ் வந்து 4 hours அவங்க கண்ணை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அந்த சைடில் இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற டேர்ட்டிலோட டேங்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருக்கிற எல்லா டேர்ட்டில்ஸ்லேயும் திருப்பி அவங்க வந்து அந்த கடலுக்கே அமுச்சிருவாங்க. இந்த டேர்ட்டில் வந்து முட்டையிலேருந்து வெளியில் வர அந்த ப்ரொசீஜர் வந்து 45 days. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற டேர்ட்டில்ஸ் வந்து எல்லா டேங்க்லேயும் நிறைய டேர்ட்டில்ஸ் இருக்காது, 1-2 தான் வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ரேரான டேர்ட்டில்ஸ், ப்ளஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இவங்களை வந்து அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஜுரி இருந்துச்சுன்னா தான் அவங்க இந்த ஆர்ஃபனேஜில் எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் இப்போ இந்த டேர்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த டேர்ட்டில்ஸ்க்கு நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது. இந்த டேர்ட்டில் வந்து 20 years old, 20 வருஷம் ஆயிடுச்சு. இது ஒரு போட்டில் அந்த டேர்ட்டிலுக்கு அடிபட்டது. இதுக்கப்புறம் திருப்பி அவங்கள இந்த டேர்ட்டிலால் சீல போக முடியாது. அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக மெடிக்கல் அப்புறம் இந்த அந்த டாக்டர்ஸோட அசிஸ்டண்ட் டெஃபினட்டாக வேணும். அதனால தான் இந்த டேர்ட்டில் சாகிற வரைக்கும் இந்த ஆர்ஃபனேஜில் தான் இருக்கும். இந்த டேர்ட்டில்ஸ் இங்கே இருக்கிற எல்லா டேர்ட்டில்ஸும் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதால தான் அவங்க அதை திருப்பி சீக்க அனுப்பலை. ஆனால் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எங்களால் அது ஃபெச் பண்ண முடியும், நம்மளும் அதை டொனேட் பண்ணோன்னா அந்த மெடிசன் அவங்க வாங்கினாங்கன்னா அந்த மெடிசன் இந்த டேர்ட்டில்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்கள திருப்பி ஹெல்த்தி ஆக்கிட்டு திருப்பி அவங்க அதை சீக்க அனுப்புவாங்க. நீங்கள் பார்க்குற இந்த டேர்ட்டில் பேர் வந்து லாங்க ஹெட் டேர்ட்டில். லாங்க ஹெட் டேர்ட்டில்னா அவங்களோட நெக்கு வந்து பயங்கர லாங்காக இருக்கும். அண்ட் இந்த டேர்ட்டில் வந்து ரொம்ப ரேரான ஸ்பீஷி. இதோட ஷெல் வந்து மார்க்கெட்டில் அப்படி போயிடுச்சுன்னா சன் கிளாஸஸ் அப்புறம் பேக்ஸ் ஹேர் பென்ஸ் இந்த மாதிரி அதை ஒரு ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி டேர்ட்டில்ஸ் ரொம்ப ரேரான டேர்ட்டில்ஸை இவங்க இந்த மாதிரி ஆர்ஃபனேஜில் பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த ஆர்ஃபனேஜ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இங்கே 2-3 டேர்ட்டில் ஆர்ஃபனேஜஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்க்குற டேர்ட்டில் வந்து இட் இஸ் த ஒயிட் ஹெட் ஷெல் டேர்ட்டில். ஒயிட் ஹெட் ஷெல் டேர்ட்டில் வந்து இந்த ஃபுல் ஆர்ஃபனேஜில் இந்த ஒன்று மட்டும்தான் ஒயிட் கலர் டேர்ட்டில். இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஷார்ட் ட்ரிப் டு பென்டோட்டா பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மாது ரிவர் போட் ரைட், டேர்ட்டில் ஆர்ஃபனேஜ், நிறைய பீச்சஸ் இருக்குது, நிறைய சீ சைட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா டே டு பென்டோட்டா டெஃபினட்டாக பிளான் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் என்னோடய மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அண்ட்
Please wait for my next video. It's going to be really interesting. Until then, signing off. Hannu, bye.